2021-22 நிதியாண்டில் மட்டும் பாரதிய ஜனதா கட்சி 614 கோடி ரூபாயை நன்கொடையாக பெற்றுள்ளது. தேசிய அளவிலான 7 கட்சிகள் நடப்பு நிதியாண்டு 20,000 கோடி ரூபாய்க்கு மேல் பெற்றுள்ள நன்கொடை விவரங்களை தேர்தல் ஆணையத்தில் தாக்கல் செய்துள்ளன. இதில் முதல் 2 இடங்களில் உள்ள பாரதிய ஜனதா, காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் கடந்த ஆண்டை விட சுமார் 28% அதிக நன்கொடைகளை பெற்றுள்ளன. இதில் அதிகபட்சமாக பாரதிய ஜனதா கட்சிக்கு நடப்பாண்டில் 614.5 கோடி ரூபாய் நன்கொடையாக குவிந்திருக்கிறது. கடந்த ஆண்டு இக்கட்சி பெற்றிருந்த நன்கொடை 477.7 கோடி ரூபாயாகும். கடந்த ஆண்டை ஒப்பிடுகையில் 28.7 விழுக்காடு கூடுதலாக பாஜக நன்கொடைகளை பெற்றிருக்கிறது. இது காங்கிரஸ் கட்சி பெற்றுள்ள நன்கொடை தொகையை விட 6 மடங்கு அதிகமாகும். காங்கிரஸ் கட்சிக்கும் 28.1% அளவுக்கு நன்கொடை அதிகரித்துள்ளது. அக்கட்சிக்கு நடப்பு நிதியாண்டில் 95.5 கோடி ரூபாய் நன்கொடை அளிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு காங்கிரஸ் கட்சி பெற்றிருந்த நன்கொடை 74.5 கோடி ரூபாயாகும். பாஜக நன்கொடையாக பெற்றுள்ள 614.5 கோடி ரூபாயில் சுமார் 56% அறக்கட்டளைகளிலிருந்து பெறப்பட்டுள்ளது. ப்ரூடன்ட் எலக்ட்ரல் ட்ரஸ்ட், பாரதி அட்டல், ஏர்செலார் மிட்டல், ஜிஎம்ஆர், டிஎல்எஃப், டோரன் பவர், சீரம் ஆகிய குழுமங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு 336.5 கோடி ரூபாய் நன்கொடை அளித்துள்ளன. 10 கோடி ரூபாய்க்கு மேற்பட்ட நன்கொடைகள் ஏபி ஜெனரல் அறக்கட்டளை மூலம் பாஜகவை வந்தடைந்துள்ளதாக தேர்தல் ஆணையத்தில் அக்கட்சி விளக்கம் அளித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.